ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. காமாட்சி அம்மன் விக்கிரகத்துக்கு பெரியவா எப்போதும் அபிஷேகம், பூஜை, புனஸ்காரங்கள் எல்லாம் பண்ணுறது வழக்கம். பொதுவாக எல்லா கோவில்கள்லேயும் அலங்காரம் பண்ணுறச்சே திர போட்டுருவா. அந்த மாதிரி பெரியவா காமாட்சி அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணி முடித்ததும் தியாகராஜ பண்டிதர்னு ஒரு பக்தர் ஒரு திரையை ரெண்டு கையாலையும் தூக்கி பிடிச்சுட்டுருப்பார். அலங்காரம் முடிஞ்சு பெரியவா மணி அடிக்கிற வரைக்கும் திரையை பிடிச்சுட்டுருப்பார். ஒரு நாள் இதே மாதிரி அவர் அபிஷேகம் முடிஞ்சதும் வழக்கம் போல் திரையை தூக்கி பிடிச்சிட்டுருந்தார். ரொம்ப நேரமாக எடுத்து, ஆனால் பெரியவா மணி அடிக்கவே இல்லை. ரொம்ப நேரமாக கொடியை தூக்கி பிடிச்சிட்டுருந்ததுனால அவருக்கு லேசாக கை வலிக்க ஆரம்பிச்சுது. அவருக்கே தெரியாமல் அவரோட கை கொஞ்சம் தாழ்ந்துடுத்து. அந்த ஒரு க்ஷண நேரத்தில் அவரோட கண்ணுக்கு ஒரு காட்சி தெரியுது. அதை பார்த்து அப்படியே உறைஞ்சு போயிட்டார். அந்த இடத்துல அலங்காரம் பண்ணிட்டு இருந்த அம்பாள் சிலையையே காணும். பெரியவா உட்கார்ந்திருக்கார். அவரோட மடியில் அழகான ஒரு பெண் குழந்தை உட்கார்ந்திருக்கு. பட்டுப்பாவாடை கட்டிண்டு, தலை நிறைய பூ வச்சுண்டு, நெத்தி நிறைய குங்குமத்தோடு அந்த குழந்தை இருக்கு. அந்த காட்சியை பார்த்த தியாகராஜ பண்டிதர் திகச்சு போய் அப்படியே உறைஞ்சு போய் நிற்கிறார். அப்போது பெரியவா ஜலத்தை கையில் எடுத்து பின்னோக்கி வீசுகிறார். அது பண்டிதரோட முகத்தில் பட்டுது. அவர் உடனே சுயநினைவுக்கு வந்து கொடியை தூக்கி பிடிக்கிறார். எல்லாம் ஒரு க்ஷணத்தில் நடந்தது. பண்டிதருக்கு ஒன்றுமே புரியல. நான் கண்ட காட்சி என்ன? பெரியவா மடியில் இருந்த குழந்தை யார்? அம்பாள் விக்கிரகம் எப்படி காணாமல் போச்சு? அப்படின்னா பெரியவா மடியில் இருந்தது சாட்சாத் காமாட்சி அம்மனா? எனக்கு அம்பாளோட தரிசனமாக கிடைச்சிது. ஒரு பக்கம் தாங்க முடியாத சந்தோஷம், இன்னொரு பக்கம் இனம் புரியாத குழப்பம். அதே சமயம் மணி ஒலிக்க திரையை விளக்கினார் பண்டிதர். அம்பாள் சிலை கண்ணுக்கு தெரிகிறது. அதுக்கு பெரியவா ஹாரத்தி காமிச்சுருக்கார். எல்லாரும் வணங்கி வழிபட்டுருக்கா. மூடின திரைக்குள்ளே காணாமல் போயிருந்த சிலை திரையை திறந்ததும் தெரியறது. பண்டிதருக்கு குழப்பம் தீரவே இல்லை. எப்படியாவது இன்னைக்கு ராத்திரி பெரியவாளை பார்த்து தாம் பார்த்ததை சொல்லணும்னு நினைச்சார். ராத்திரி பெரியவா இழைப்பாரின்றிருந்த நேரத்தில் பணிவோடு அவர் முன்னாடி போய் நின்று தான் பார்த்த காட்சியை பெரியவாளுக்கு விவரிக்கிறார். பெரியவா அமைதியாக, நீ சாக்ஷாத் காமாட்சி அம்மனை தான் தரிசனம் பண்ணியிருக்க. இன்னைக்கு உனக்கு அந்த பாக்கியத்தை அம்பாள் கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணினார். அத்தோடு இதை யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம்னு சொன்னார். இதை கேட்ட பண்டிதர் சந்தோஷத்தில் அப்படியே பூரிச்சு போயிட்டார். அவரோட சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. என்ன ஒரு பாக்கியம்! பெரியவாளோட மகிமை இதுக்கு மேலே என்ன சொல்கிறது? அம்பாளே அவருக்கு குழந்தைன்னா அவர் எவ்வளவு உயரத்தில் இருக்கார்! அவர் வாழ்ந்த காலத்தில் நாமும் வாழ்ந்திருக்கோங்கிறத நினைக்கிறச்சேயே மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. அவரோட பாதார விந்தங்களை வணங்கி வழிபடுவோம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.